கேட்டுட்டுருந்தீங்களே கைன்மாஸ்டர் டியூட்டோரியல் எப்போ ப்ரோ போடுவீங்கன்னு, அதாவது போன வாரம் வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ கீழேயே கேட்டிருக்கீங்க எப்போ ப்ரோ போடுவீங்கன்னு. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆனாலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து கைன்மாஸ்டர் டியூட்டோரியல்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ குளர போகலாம். மொத்தமாக ரெண்டு ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களே மரத்துக்கு பின்னாடி ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கும்ல, அதான் தம்ப்நெயிலில் கூட வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க எப்படி பண்ணுறதுனாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ரேம் ரேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 16:9 சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மீடியா கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த வீடியோவுக்கு எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடியிலேருந்து அந்த லெட்டர் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரீக்கு பின்னாடி வந்து அந்த லெட்டர் வரணும்னு சொல்லி நான் வந்து நினச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தேவையான லெட்டர் எல்லாம் வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஷேடோ வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபாண்ட்டு சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு, ஸோ இப்போது இந்த கீழே உள்ள ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்து இந்த வேர்டு வந்து எந்த இடத்துல கரெக்டாக இருக்கணுன்றத நான் வந்து பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக வச்சிட்றேன். ஸோ இப்போ வந்து டிக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ரைட்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க. லேயர் கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமா பாதிக்கும் கீழே கம்மி பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கீ ஃப்ரேம் வச்சு தான் நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங் சூஸ் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் மேலே கீ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, சாவி மாதிரி, அதை வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து அந்த லெட்டர் அந்த ட்ரீக்கு அடுத்து வெளியே போகும்போது கரெக்டாக அந்த கிரீன் கலரை வந்து கரெக்டாக லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லா லெட்டருக்கும் பண்ணணும் மெதுவாக. ஸோ இது வந்து கொஞ்சம் கடுப்பாக்குற ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா லெட்டருக்கும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா, ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இப்படி எப்படி பண்ணிகிட்ருக்கணும் அதே மாதிரியே பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைனா தப்பாக வந்துடும். ஸோ அதனால தாங்க சொல்கிறேன். ஸோ இதுவே நான் வந்து தேர்ட் அட்டெம்ப்டில் தான் எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம டிக் மார்க் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குதானு. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரியே நீங்களும் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதானு. ஓகே, இப்போ அந்த மெயின் வீடியோ வந்து டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டு ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலராக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் சூஸ் பண்ணோம்ல, ஹேண்ட் ரைட்டிங் வச்சு பண்ணோம்ல. ஸோ அதோட ஒப்பாசிட்டி ஆல்ஃபா ஒப்பாசிட்டின்னு இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம இப்போ 100% ஃபுல் ஆக்கிக்கலாம். ஸோ இப்போது திரும்பியும் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதானே. அதுக்கடுத்தது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து திரும்பியும் ஒரு நியூ ஃபார்மேட் சூஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜ் வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து குரோமா கீ சூஸ் பண்ணிட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ கொஞ்சம் டெக்ஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மியான மாதிரி இருக்குது, அது வந்து நம்ம க்ரீன் ஸ்க்ரீனில் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஆனால் அந்த ட்ரீக்கு பின்னாடியிலேருந்து அந்த டெக்ஸ்ட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து குரோமா கீ சூஸ் பண்ணிட்டு, ஸோ இதை வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து இன்னானிமேஷனை ஃபேடு சூஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த எடிட்டிங் ட்ரிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இது வந்து எப்படி இருக்குதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததான், ஸோ இங்கே பாருங்கள் ஒன்று போதில்ல, டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே போதில்ல. ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மீட்டப்பில் நிறையா வீடியோஸில் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துட்டு வந்துடுவோமா. ஸோ இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் செய்கிறதுக்கு திரும்பியும் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு 16:9 சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோ சூஸ் பண்ணதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு லேயர் கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான இதெல்லாம் வச்சுட்டு, ஸோ இப்போ வந்து ஃபாண்ட்டை மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஷேடோ டிசேபிள் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே இருக்கிறதையும் எனேபிள் பண்ணிக்கலாம், ஃபுல் வித் பேக்ரவுண்டையும். ஸோ இப்போ வந்து நம்ம டிக் மார்க் கொடுத்துக்கலாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இப்போ வந்து இதை எங்கேயாச்சும் நகர்த்தணும்னு நினச்சிக்கன்னா இப்போ வந்து நகர்த்தி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து கீ ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எண்டுக்கு கொண்டு போயிட்டு ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போது வந்து திரும்பி இந்த சைடு கொண்டு வந்துட்டு, ஸோ அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ரைட் சைடுக்கு நகர்த்தி விட்டுக்கோங்க. ஸோ இப்போது வந்து அந்த சைடு போயிட்டு அந்த எண்டுக்கு போயிட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக லெஃப்ட் சைடுக்கு நகர்த்தி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கீழே கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் பண்ணதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது வந்து ரைட் டு லெஃப்ட் போகிற மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்டை வந்து பண்ணுறதுன்னு. ஸோ இப்போது இதை வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பெருசுப்படுத்திட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக போவோம். ஸோ இந்த மாதிரி கூட உங்களுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30 லைக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இதோட அடுத்த பார்ட் போடுவேன். ஸோ இது வந்து எத்தனாவது பார்ட்டுன்னு எனக்கே தெரியல. ஸோ நிறையா பார்ட்ஸ்லாம் போட்டாச்சுல, ஸோ அதனால் மறந்து போச்சு. சரி அதெல்லாம் விடுங்க. அண்ட் நீங்களும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அடுத்த கைன் மாஸ்டர் டியூட்டோரியலில் இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா கூட என்னதுன்றதை கீழோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் லைக் பண்ணுவாங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே கைன் மாஸ்டர் டியூட்டோரியல் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய், சீ யூ, பாய்.